அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்ல ஆர்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை பேக் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அமேசான்ல ஆர்டர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். எப்பயும் போல உங்க அமேசான் செல்லர் சென்டர்ல போய் உங்க லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. அமேசான் சைட் நம்ம செல்லர் சைட் ஓபன் ஆயிடும். அண்ட் அதுல உள்ள மேல மெனு பார்ல ஆர்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு வேண்டிய ஆர்டர்ஸ், நமக்கு டே பை டே என்னென்ன ஆர்டர் விழுதோ அது விசிபிள் ஆகும். அதுல நம்ம கிளிக் பண்ணி ஷெட்யூல் போட்டுக்கலாம். ஷெட்யூல் போட்டு நமக்கு என்ன டேட் வேணும், என்ன டைம் வேணும் அப்படின்றதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டைரக்டாகவும் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளிப்கார்ட்ல எப்படி ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் சென்டர்ல செல்லர் சென்டர்ல ஓபன் பண்ணிக்கலாம். அதில் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டா நம்மளோட பர்சனல் செல்லர் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். அதில் ஆர்டர்ஸ் மெனு பார்ல அப்சைட் மெனு பார்ல ஆர்டர்ஸ்ல போங்க. ஆர்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஆர்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டே பை டே என்ன ஆர்டர் விழுதோ அது விசிபிள் ஆகும். அந்த ஆர்டரை கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு முக்கியமான ஒரு விஷயம், இது அமேசான் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரா, செகண்ட் ஸ்டெப் என்னன்னா மார்க் ஆர்டிடின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மார்க் ஆர்டிடி கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் அது பெண்டிங் ஹேண்ட் ஓவர்ல மூவ் ஆகும். நம்ம மார்க் ஆர்டிடி கொடுக்காம விட்டுட்டோம்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து டெலிவரி வாங்க வர்றது வரமாட்டாங்க. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். மார்க் ஆர்டிடியில போய் நம்ம ஆர்டரை ப்ராசஸ் பண்ண பிறகு மார்க் ஆர்டிடி பண்ணிட்டோம்னா தான் பெண்டிங் ஹேண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையும் எப்படி நம்ம ப்ராடக்டை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தோம்னா டூ டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் ஸ்டைல் இருக்குது, ஒன்று பாக்ஸ் இன்னொன்று பேக்கெட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ப்ராடக்ட்க்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கவர்லையும். இதில் எப்படி பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம அமேசான்னா அமேசான் செலோடேப், அதே வந்து ஃப்ளிப்கார்ட்னா ஃப்ளிப்கார்ட் செலோடேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த பேப்பரை வந்து கியூஆர் கோடு பார் கோடு அது தெரிகிற மாதிரி, வெளியே தெரிகிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிட்டோம்னா பேக்கிங் நீட்டாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் சிம்பிள். அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டுக்கான பேக்கேஜ் மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் ஐக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.